செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாளை கோவை விளாங்குறிச்சியில் புதிதாக கட்டப்பட்ட ஐடி பார்க் கட்டிடத்தை திறந்து வைக்க உள்ளார். முதல்வர் மருந்தகங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்ற 2025 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவில் மகா தீபத்தின் போது 11,500 பக்தர்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தீபாவளி பண்டிகை முடிந்து 5 நாட்களுக்கு பிறகு ஈரோட்டில் நடைபெற்ற மஞ்சள் சந்தையில் குவிண்டாலுக்கு 1,000 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் சென்னை மெட்ரோ ரயிலில் 90 லட்சம் பேர் பயணித்துள்ளனர் என்று மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயத்தின் சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதிகளை கண்காணிக்க குழு அமைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அரசு பேருந்துகளில் 79,626 பயணிகள் முன்பதிவு செய்து பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தேனி, கோவை, நீலகிரி, திண்டுக்கல், திருவள்ளூர், சென்னை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், தென்காசி, நெல்லை, குமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதல்வர் படைப்பகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற 10 தேதி காலை 10 மணி அளவில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 80 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு வரும் வள்ளுவர் கோட்டம் பொங்கலுக்கு முன் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டிகள் நவம்பர் 5 தேதி முதல் 11 தேதி வரை நடைபெறும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தொடர் விடுமுறையை முடிந்து சென்னை திரும்பும் மக்களின் பாதுகாப்பிற்காக 1,700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேட்டுப்பாளையம் உதகை இடையே இயக்கப்படும் மலை ரயில் சேவை நவம்பர் 5 தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை வாரத்திற்கு 5 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இச்சேவை வருகின்ற 8 தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி விடுமுறை முடிந்து இன்று சென்னைக்கு வரும் பயணிகளின் வசதிக்காக காட்டாங்குளத்தூர் தாம்பரம் இடையே சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. வங்கக்கடலில் வருகின்ற 7 தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா விவகாரத்து கோரிய வழக்கில் விசாரணையானது வருகின்ற நவம்பர் 21 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த மழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனடியாக அதிகரித்துள்ளது. தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் நடந்த தாவேகாவின் செயற்குழு கூட்டம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 9,917 கனடியாக அதிகரித்துள்ளது. இந்திய ராணுவத்தில் ராணுவ வீரர் கிளர்க் உள்ளிட்ட பணிகளுக்கு இன்று முதல் ஆள்சேர்ப்பு முகாம் கோவை அவினாசி சாலையில் உள்ள போலீஸ் பயிற்சி பள்ளி வளாகத்தில் துவங்குகிறது. நாமக்கல் புதிய பேருந்து நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களின் ஆட்சியில் 500 கோடி ரூபாயில் கட்டிய அரண்மனையை அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் வருகின்ற டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலையின் மண்டல பூஜை மகரவிளக்கு சீசனை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் என்பதால் மீண்டும் ஸ்பாட் புக்கிங் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீபாவளி விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து சென்னை வரும் பயணிகளின் வசதிக்காக கிளாம்பாக்கம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கூடுதலாக இணைப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளதாக மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகள் நவம்பர் 11 தேதி முதல் 20 தேதிக்குள் நடத்த வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. காமன்வெல்த் பாராளுமன்ற மாநாட்டில் பங்கேற்கும் சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு விழா மற்றும் திமுக நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகின்ற 5 தேதி கோவை வருகை தர உள்ளார். திருப்போரூர், திருத்தணி, சிறுவாபுரி ஆகிய முருகன் சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராகுல்காந்தி அவர்கள் தனது சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களின் மகனை வெளியுலகிற்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 58,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 106 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.